பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. சர்வதேச மையம் என்றால் என்ன? சர்வதேச மையம் எங்கு அமைக்க வேண்டும்? சர்வதேச மையத்தில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ், என்னென்ன ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறாங்க, இதை பற்றி, அதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும், அதற்கான கட்டமைப்பு வசதிகள்லாம் என்னென்ன தேவைப்படும், அது ஆன்மீக முயற்சியா இல்லை கல்வி முயற்சியா இல்லை பொழுதுபோக்கு முயற்சியா இல்லை டூரிஸ்ட் சுற்றுலா முயற்சியா அப்படின்றத பற்றி நிறைய கேள்விகள் வந்து சன்மார்க்க அன்பர்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு மனக்கவலையோட, ஒரு பயத்தோட, பதட்டத்தோட, குழப்பத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம வள்ளலார் சர்வதேச மையம் வடலூரில், வடலூர் பெருவெளியில் தமிழக அரசு அமைக்க திட்டமிட்டுள்ளது. அந்த ப்ராஜெக்டை வந்து சன்மார்க்க அன்பர்கள், வடலூர் பெருவெளியில் வேண்டாம், அதை நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனம் போன விருப்பத்தின் அடிப்படையில், வள்ளலாருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் உங்கள் திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருவெளியில் அது வந்து ஒரு 70 ஏக்கர் இடம் இருக்குது இப்போதைக்கு. ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றிட்டு அதை தனியாக மேம்பாடு பண்ணுங்கள், அதுக்கும் சர்வதேச மையத்துக்கும் எந்த தொடர்பும் வேண்டாம் என்பது தான் சன்மார்க்க அன்பர்களோட கோரிக்கை. மற்றபடி பெருவெளியை, வடலூர் பெருவெளியை நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அதை மேம்பாடு படுத்துறதுக்கு எல்லா சன்மார்க்க அன்பர்களும் ஒத்துழைப்பு தருகிறார்கள், வரவேற்கிறார்கள். இப்போ இந்த சர்வதேச மையம், வள்ளலார் சர்வதேச மையம் என்ற பெயரிடப்பட்டது, இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், தமிழக அரசு மற்றும் வடலூர் தலைமைச் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு அதை வந்து அங்கீகரிக்கிறாங்க. தமிழக அரசு, இவங்க தான் வள்ளலாருடைய பிரதிநிதிகள், இவர்களை நாங்கள் பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டோம். அதில் தமிழக அரசினுடைய முதல்வருடைய மனைவியின் அண்ணன் திரு ஜெயராதமூர்த்தி அவர்களும் வந்து ஒரு ஆலோசகராக இருக்கின்றார். நேரடியாக அரசாங்கம் உள்ளே வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழு ஒன்று அமைக்கிறாங்க. அந்த குழுவிலையும் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். தலைமைச் சங்கத்தில் இருக்க நிர்வாகிகள் எல்லோரும் அவர்களுக்கு கையுக்கு அடக்கமாக இருக்கின்றார்கள். இதை ஏன் வந்து சன்மார்க்க அன்பர்கள் எதிர்க்கிறார்கள், இதை வந்து பெருவெளியில் வேண்டாம், வெளியில் கொண்டு போனால் இவங்க ஏன் அதை பண்ண மாட்டுறாங்கன்ற கேள்வி எல்லோருக்கும் மனசுலையும் இருக்குது. அது கேள்விக்கு சரியான விளக்கம் கொடுக்காமல் வெறும் சமயவாதிகள் பூந்துருவாங்க அப்படின்னு சொல்லி மக்களுடைய அறியாமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நான் பதிவில் நான் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சர்வதேச மையம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போமே. வள்ளலார் சர்வதேச மையம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அதை நம்ம பிரதிநிதிகள், தலைமைச் சங்கம் அப்படின்னு போய் நின்னவங்க என்ன பண்ணணும், நம்மளுக்கு வெளிப்படுத்தணும். இது இது வரப்போகுது, இது இது ஆன்மீகத்தை வளர்க்கப்போகுது, வள்ளலார் நெறியை போதிக்க போகுது, வள்ளலார் நோக்கங்களாகிய சாலைகள் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தா அதை பற்றி சன்மார்க்க அன்பர்கள் வந்து பெரிதாக அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. அவர் நோக்கத்திற்கும் சர்வதேச மையத்திற்கும் சுற்றுலா தலத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத விஷயங்கள் உள்ளே வந்தால் இப்படி ஆன்மீக புனித பூமி கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அங்கே கட்டடங்களே கட்டக்கூடாது, பெருவெளியாக தான் இருக்கணுன்றது வள்ளல் பெருமானவரோட வாக்கு அப்படின்றதுனால சன்மார்க்க அன்பர்கள் அதை எதிர்க்கிறாங்க. இப்போது இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தை வந்து அவங்க வெளிப்படையாக நம்மக்கிட்ட இதுதான் அப்படின்னு சொல்லலைன்னா கூட அவங்க ஒரு மாடலை, வள்ளலார் 200 விழாவில் ஒரு மாடல் இப்படி தான் அமையப்போகுதுன்னு ஒரு அமைப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபிஜே அருளையா வந்து அவரோட விளக்கத்தில் தெளிவாகவே சொல்கிறாரு, அங்கே வந்து ஒரு ஆராய்ச்சி கூடம் வரும் அப்படின்னு சொல்கிறார், ஒரு ஆடிட்டோரியம் வரும் அப்படின்னு சொல்கிறார், அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் ரூம்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தங்கும் விடுதிகள் அதுவும் என்னது, சொகுசு விடுதிகள், பக்தர்களுக்கானது அல்ல, சொகுசு விடுதிகள், அதாவது விஐபி விடுதின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அங்கே வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, நிறைய மேம்பாடு படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி வள்ளலார் கொள்கைகளுக்கு உட்பட்டது, அது எப்படி அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத நம்ம சர்வதேச மையம் என்னன்னு தெரிஞ்சாலே நம்ம புரிஞ்சிக்கலாம். அந்த குழப்பத்திலிருந்து
இவங்க நம்மளை ஏமாத்துகின்ற செயல்களிலிருந்து ஏன் ஏமாத்துறாங்க, அவர்களுக்கு அதனால் என்ன ஆதாயம், இது இதனால் வள்ளலார் நெறி எப்படி பாதிக்கப்பட போகுது அப்படின்றது எல்லாமே இந்த சப்ஜெக்டில் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் போயிட்டு இன்டர்நேஷ்னல் சென்டர் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஏன்னா வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் தான் முதல் சென்டர்லாம் கிடையாது, ஏற்கனவே உலகத்தில் பல சர்வதேச மையங்கள் இன்டர்நேஷ்னல் சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, பலவிதமான நோக்கங்களுக்காக, பலவிதமான லட்சியங்களுக்காக. ஆனால் இன்டர்நேஷ்னல் சென்டர்ன்றது ஒன்று தான், என்னென்னா உலக டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணணும், சர்வதேச அளவில் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும், அதை குறித்து ஒரு என்ன சொல்கிறது நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும், தினந்தோறும் ப்ரோக்ராம், தினந்தோறும் ப்ரோக்ராம் நடக்கணும், அதை வாடகைக்கு விடணும், அதில் வந்து கான்ஃபரன்ஸ் நடத்தணும், அதுக்கு வந்து காசு வாங்கணும், அதில் வந்து நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் வருது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி முழுக்க முழுக்க கமர்ஷியலான விஷயங்கள் தான் ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பர்மனண்ட்டாக வருமானம் ஈட்டக்கூடிய அளவில் தான் எல்லா சர்வதேச மையங்களும் அமைந்திருக்கின்றது. ஏன்னா அதுக்கான செலவு பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற பணம் முதலீடு வந்து அதிகம், அதுக்கான நடைமுறைகளும் இது தான். அங்கே ஏசி ரூம் கட்டுறது, அதுக்கப்புறம் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வைக்கிறது, கான்ஃபரன்ஸ் ரூம்லாம், அதனால சார்ஜஸ் வாங்கிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்டர்நேஷ்னல் சென்டர்னு நீங்கள் வந்து நேராக கூகுளில் போட்டிங்கன்னா பல இன்டர்நேஷ்னல் சென்டர்ஸும் உங்களுக்கு அது வந்து காமிக்கும். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சென்டர்ஸ் இருக்குது, அதாவது கிளீன் வாட்டர், ஓகேங்களா, கிளீன் வாட்டருக்காக இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் கிளீன் வாட்டர், சுத்தமான தண்ணி அப்படின்றதுக்காகவே ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் உண்டு. இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் தியரட்டிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சம்மந்தமான, ஓகேங்களா, ஒரு ஆராய்ச்சி, ஜெனிடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிற இன்ஜினியரிங் பற்றி ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர், தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸை பற்றி ஒரு ஆராய்ச்சி மையம், இன்டர்நேஷ்னல் ஆராய்ச்சி மையம், செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ராபிக்கல் அக்ரிகல்ச்சர், ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி, ரெய்கி ட்ரெயினிங், பயோசெலின் அக்ரிகல்ச்சர், இப்படி பலவிதமான டாபிக்ஸில் பலவிதமான இன்டர்நேஷ்னல் சென்டர்கள் பல்வேறு பகுதிகளில் அமைந்திருக்கின்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்டர்நேஷ்னல் சென்டர் ஏற்கனவே இருக்குது, அது எப்படி அமைச்சிருக்காங்க, அதனோட கட்டமைப்பு என்ன, அதனோட நோக்கங்கள் என்ன, அதனோட பயன்பாடுகள் என்ன, அது எப்படி இயங்கிட்டு வந்துட்டு இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம நாளைக்கு இன்டர்நேஷ்னல் சென்டர் வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் வந்து இவங்க சொல்கிற மாதிரி வரப்போதா, இல்லை அது அமைஞ்சதுன்னா சன்மார்க்க நெறி பிரகாரம் அமையுமா, இல்லை ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்த எல்லாமே நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்மளோட குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு அமையும். இதில் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டரை பற்றி மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன், மாதிரி நிறைய இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வள்ளலார் சர்வதேச மையத்தை பற்றி அவங்க நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கவில்லை, கொடுக்கப்படலை, அதுலேயும் ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா அவரே அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க என்ன நான் வரப்போகுதுன்றத, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது தி இன்டர்நேஷ்னல் சென்டர் கோவா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கனாலே ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே தெரியறது என்ன தெரியுமா, புக் யுவர் ரூம் ரைட் நவ், உடனடியாக உங்களுடைய ரூமை புக் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ரூம் சார்ஜஸ் எவ்வளோன்னு போய் பார்த்தா 5000 ரூபா ஒரு ரூமு, மினிமம் ஸ்டார்டிங் ரூம் 5000 ரூபா இருக்குது, சரிங்களா. அப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டருக்குள்ளே போனால் அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன், பணக்காரங்க அவங்களுக்கெல்லாம் என்னது ரூம் வேணும் தங்கிறதுக்கு, அப்போ அதுக்கு விடுதிகளை கட்டணும்ல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி பணம் செலவு பண்ணி கட்டணும்ல. அப்போ அந்த 100 கோடி ரூபான்றது வந்து வள்ளலாரோட மேம்பாட்டுக்குன்னு சொல்லாதீங்க, இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், ரொம்ப க்ளீனாக இருக்கணும், புல்வெளிகள் இருக்கணும், இந்த மாதிரி தங்குறதுக்கு வசதியாக இருக்கணும், அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், கல்ச்சுரல் இருக்கணும், ஜிம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இதிலெல்லாம் வருது. அதனால் 100 கோடி ரூபான்றது சன்மார்க்கத்திற்காக, வள்ளலாருக்காக, ஜீவகாருண்யத்திற்காக, ஜீவகாருண்ய மேம்பாட்டிற்காக, வள்ளலார் நெறிக்காகன்றது வந்து கண்டிப்பாக இல்லைன்றது நான் தெளிவாக அதை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்தவுடனே என்ன வருது வெப்சைட்டுக்குள்ளே, புக் யுவர் ரூம், நேராக உங்கள் ரூமை புக் பண்ணுங்கள், வந்து தங்குங்க, யார் தங்கலாம், யார் வேணால் தங்கலாம், சரிங்களா. அங்கே போய் நீங்கள் வந்து ஜாதி மதம் இனம் அதெல்லாம் நம்ம வந்து சன்மார்க்கத்திலே பார்க்கறதில்ல. அப்போது ஒரு கமர்ஷியலான பிளேஸில் நீங்கள் அதை பார்க்க முடியுமா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று உருவாகிறோம்,
அப்போ அகவினத்தாரும் வருவாங்க, புற இனத்தாரும் வருவாங்க. அவங்க அங்கேயே வந்து என்ன சைவ உணவு தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை அவங்க எடுத்துகிட்டு வந்து கூட சாப்பிட்லாம், கரெக்டாக. நம்ம இங்கேயே ரூல்ஸ் போட்டாங்க சைவ உணவு தான் சாப்பிடணுன்னா கூட அவங்க எடுத்துகிட்டு வந்து கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி நிலைகள்லாம் கூட இருக்கலாம். இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டாவே எல்லாரும் உள்ளே வந்துடலாம். பொதுன்றது இருக்குது, ஆனால் பொதுன்றது வந்து எதுக்குன்னா, பொதுவாக நாங்கள் எல்லாம் ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமையோடு இருக்கோம்னு சொல்கிறதுக்கு தானே தவிர, இது தனி நெறி அப்படின்றதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. தனி நெறி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உள்ளே விட முடியாது. வள்ளலாருடைய எழுத்துக்கள் மட்டும்தான் விட முடியும், சுத்த சன்மார்க்க கொள்கையை மட்டும்தான் விட முடியும். மற்ற கொள்கைகள் இதெல்லாம் வந்து இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணுறது, இதெல்லாம் ப்ரொமோஷன் தானே. அப்போ யார் வருவாங்க? ஒரு விழா நடத்துகிறாங்க, ஒரு மத சார்பான விழா நடத்துகிறாங்கன்னா யார் வருவாங்க? அந்த மதம் சார்ந்தவர்கள் தானே வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது வரட்டும், எல்லா மதத்தவர்களும் வரட்டும் போட்டோம், ஆனால் எதற்காக வரணும்? சுத்த சன்மார்க்கத்தை தெரிஞ்சிக்க வரணும், கரெக்டுங்களா? வள்ளலாரை தெரிஞ்சிக்க வரணும், அவர்களுக்கும் இந்த மதத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சிக்க வரணும். இதெல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா இந்த இடத்துல பண்ணக்கூடாது. இது என்ன பண்ணாலும், இந்த மாதிரி எந்த சம்மந்தப்பட்டு எவ்வளோ பண்ணாலும், 100 கோடி இப்போ செலவு பண்ணாலும், 500 கோடி செலவு பண்ணாலும், நீங்கள் வேறு ஒரு இடத்துல ஒரு 100 ஏக்கர் வாங்கி 200 ஏக்கர் வாங்கி நீங்கள் அதை 1000 கோடி செலவு பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணாலும் யாருமே உங்களை கேட்க போகிறதில்ல. ஃபெஸ்டிவல்ஸ் ஜஸ்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நீங்களாக ஒரு ஐடியா யோசிச்சுக்கோங்க. ஒரு ஃபெஸ்டிவல்னால் என்ன, எந்த விதமான ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் அது நடக்கும். திருவிழான்னு வச்சுக்கோங்க, திருவிழான்னா என்னென்ன திருவிழா இருக்குது, என்னென்ன தெய்வங்களுக்கு இருக்குது, என்னென்ன மதத்துக்கு இருக்குது, எது வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸிபிஷன் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர், எக்ஸிபிஷன்லாம் தெளிவாக சொல்லியிருக்காரு, எக்ஸிபிஷன்ஸ். அப்போ எக்ஸிபிஷன் என்னது, எல்லாம் வந்து வள்ளலாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்கும். இன்னும் அப்போ இன்டர்நேஷ்னல் சென்டர்னும் போது அப்போ இன்டர்நேஷ்னல் சம்மந்தப்பட்ட ஞானிகள் அவங்க இவங்க எல்லாத்தையுமே வச்சாகணும். அப்போ தானே அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. மற்ற பிற மதத்தினர்களுடைய பதிவுகள், அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் அதையும் வந்து சொல்லணும்ல, அப்போ அதுவும் இங்கே வந்து இடம்பெறும். அதில் மாற்ற முடியாது. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி இல்லைன்னு சொன்னால் கூட எதிர்காலத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக உள்ளே சேர்த்துருவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி ஒர்க் ஷாப், அந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் நடத்துறது, ஒரு ஒரு சப்ஜெக்டில் ஒரு ஒரு கூட்டம் நடத்துறது, கன்சர்ட்ஸ்னால் பாட்டு பாடுறது, இசை விழா நடத்துறது, இந்த மாதிரியான கன்சர்ட்ஸ் அவங்க வந்து அதில் அது ரெகுலராக ப்ரோக்ராம் புக் ஆகினே இருக்கும். டெய்லி ப்ரோக்ராம், டெய்லி யாரெல்லாம் காசு கொடுக்குறீங்களோ வாங்க, இந்த ஹாலை புக் பண்ணுங்கள், அந்த ஹாலை புக் பண்ணுங்கள், இந்த ஏரியாவை யூஸ் பண்ணி, வெளியில் வந்து சூப்பராக ஒரு ஏரியா மேடை அமைச்சு ஃப்ரீயாக ஒரு ஏரியா விட்டுருக்காங்கன்னா அந்த ஏரியாவை புக் பண்ணிக்கோங்க. இப்போ மைதானம்லாம் இருக்குல்ல, அந்த மைதானத்தை வாடகைக்கு விடலாம் இல்லைங்களா? அப்போ வள்ளலார் சென்டருக்குன்ட்டு வந்து இதெல்லாம் யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னா, இதுக்குன்னு ஒரு போர்டு ஒன்று உருவாக்குவாங்க. இங்கே தான் நம்ம தலைமைச் சங்கம், அந்த நிர்வாகிகள், அப்புறம் இதை கண்டிப்பாக இங்கே தான் வர வச்சாகணும் வள்ளலார் அப்படின்ட்டு நிற்கிறவங்கெல்லாம் எங்கே நிற்கிறாங்கன்னா, இந்த வள்ளலார் சர்வதேச மையத்துக்கு ஒரு போர்டு ஒன்று உருவாக்குவாங்க. அந்த போர்டுன்னா அமைப்பு, அந்த அமைப்பின் கீழே தான் இது வந்து இயங்கும். அப்போ அந்த அமைப்புக்கு கீழே டைரக்டர் இருப்பார், டைரக்டர்னு ஒரு பெரிய பதவி, அவர் தான் எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணுறவர். அப்புறமா போர்டு ஆஃப் ட்ரஸ்டீஸ், நிறைய ட்ரஸ்டீஸை வந்து உருவாக்குறாங்க. இதில் இருக்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா, இந்த இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் கோவாவில் இருக்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா அமைப்புகளும் இருக்கும். சர்வதேச மையம் நம்ம வள்ளலாருந்து வந்தாலும் இது போல தான் அமையும். இல்லைன்னா அவங்க இதெல்லாமே இல்லைங்க, நாங்கள் வந்து சும்மா வள்ளலாருடைய நம்ம வள்ளலார் மேலே இருக்க மரியாதையில் அவரை வந்து உலகளாவே எடுத்துகிட்டு போகணுன்ற நிலைவில் இந்த வளாகத்தை நாங்கள் சீர்படுத்த போகிறோம், ஆக்கிரமிப்பை எடுக்க போகிறோம், இதை வந்து மேம்படுத்த போகிறோம், நல்ல ரோடு போட போகிறோம், நல்ல லைட்டு போட போகிறோம், நல்ல ஒரு சுகாதாரமாக மெயின்டைன் பண்ண போகிறோம், பக்தர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்து வருபவர்களுக்கு தங்கும் விடுதி வைக்க போகிறோம், அங்கே இருக்க ஏழை மக்களுக்கு ஒரு அந்த ஆதரவற்றவர்களுக்கு செய்ய போகிறோம்னா அதை யாருமே தடை செய்ய போகிறோம். தர்மசாலையை விரிவாக்க போகிறோம், அவருடைய கொள்கைகளின் அடிப்படையில் ஏகப்பட்ட பேர் சாப்பிட்டோம், இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் கொடுக்க போகிறோம். நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆச்சா, இப்போ டைரக்டர் இருப்பாங்க, போர்டு ஆஃப் ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க, லைஃப் ட்ரஸ்டீஸ், காலம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க ட்ரஸ்டியாக இருக்கலாம். இப்போ இவங்க இந்த கதறிக்கிட்டு இருக்கிறவங்க, இது இதை வந்து கண்டிப்பாக இங்கே செஞ்சே அவனும் துடிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த வாக்குறுதி தான் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் லைஃப் ட்ரஸ்டியாக இருங்க, எலெக்டட் ட்ரஸ்டியாக இருங்க, மெம்பர் செக்ரட்டரியாக இருங்க, எக்ஸ் ஆஃபிஷியோ அப்படின்னு போஸ்ட்லாம் இருக்குது, இன்னும் நிறைய போஸ்ட்டுங்கெல்லாம் அதுக்கு வரும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு அதுக்கெல்லாம் ஒரு ஆதாயங்கள், அதுக்கான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடத்திற்கு இவர்கள் செல்லத்தான் இதை இங்கேயே வந்து அவனு கட்டாயப்படுத்துகிறாங்கன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு எதுவும் வழி இல்லை, இது பார்த்தாவே தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல்.
இது ஆன்மீகம் கிடையாது, இது சுற்றுலா தான். இது சுற்றுலா மட்டும் இல்லை, இது நிரந்தரமாக வைக்கப்பட போகின்ற இடங்கள் எல்லாமே பில்டிங். பில்டிங்கை ஒரு பில்டிங்கை நீங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டு நீங்கள் இடிக்க முடியுமா? ஒரே ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனை வருஷம் ஆகுது அவர் ஒரு ஆக்கிரமிச்சிட்டாருனா? அப்போ இதை பார்த்துக்கோங்க, இது எப்படி இருக்குன்னா. அப்புறம் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி குவிஸ் நடத்தலாம், ஒரு ட்ராமா நடத்தலாம், ட்ராமானா நாடகங்கள் நடத்தலாம், குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம். அப்போ என்னென்ன ப்ரோக்ராம் வேணால் நீங்கள் நடத்தலாம். இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும். ஆனால் இது பொதுமக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, இது சங்கங்கள்லாம் போய் பயன்படுத்தக்கூடியதாக இல்லை. இது உலகளாவிய பெரிய பெரிய பணக்காரங்க தான் இதெல்லாம் புக் பண்ணிட்டு இங்கெல்லாம் வந்து அதை நடத்திட்டு அதுக்கான வருமானத்துக்கு காசை கொடுத்துட்டு அவங்க போகிறதுக்கான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன சட்டத்திட்டங்கள் போடுறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். வள்ளலார் கட்டுப்பட்டு தான் நடக்கணும்லாம் அவங்க போடுவாங்களான்னா நம்ம இன்டர்நேஷனல் சென்டரில் சொல்ல முடியுமான்னு தெரில, ஓகேங்களா? ஏன்னா ஆமாம், வள்ளலார் பேரை சொல்லிட்டு அப்புறம் மற்றதும் உள்ளே வரும், இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த பிரச்சனையே வேணாம், நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் நடிச்சிட்டிங்கன்னா யாரும் உங்களை எதுவுமே கேட்க போகிறது கிடையாது, கரெக்டுங்களா? அப்போ எந்த நோக்கத்தில் இருப்பாங்க பெருவெளியில்? அவங்கவுங்க ஒரு லாட்ஜ் கட்டி விட்டிங்கன்னா போய் பட்டு தூங்குவாங்க, அவங்கவுங்க அவங்க ஃப்ரெண்டுங்களோட சேட் பண்ணின்னு இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு ஃபோனில் பேசியிருப்பாங்க, அவங்க ஏதாவது இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க ஏதாவது அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து பெருவெளியில் நடக்கிறது வந்து சரியில்லை. பல வெளிநாட்டு அமைப்புகள் கிட்ட இதை லீஸு கூட விட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்த லீஸு கூட விடலாம், என்னங்க இத்தனை ஒரு வருஷம் நீங்கள் லீஸ் கட்டுக்கோங்க, இங்கே இந்த இந்தியாவிலேருந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு விடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கே கூட லீஸு கொடுக்கலாம், ஏங்க உங்கள் கவர்மெண்ட் அவர் என்ன பண்ணுவார், வந்து லீஸு கேட்டு அவரோட வேலையெல்லாம் அவர் பார்த்துப்பார். இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இது வந்து ஒரு இயக்கமாக நடக்கும். இது வந்து அந்த டைரக்டர் அந்த போர்டில் பல பேரை வந்து உறுப்பினர்களாகவும் பல பதவிகள்லையும் வச்சு இயக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்த பதவி பிச்சை ஆசைக்கு தான் நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு இது இங்கே வரணும்னு சொல்கிறாங்க. மற்றபடி வள்ளலார் கொள்கைகள் இந்த இன்டர்நேஷனல் சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு சாதாரண பாமரர்களுக்கு வள்ளலார் ஆட்கொண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு இங்கே அடிப்படை தேவை வசதிகள் தான் வேணும். இங்கே வந்து ரோடு போடணும், லைட்டு போடணும், ஆக்கிரமிப்பில் நீங்கள் அதை சுற்றி பவுண்ட்ரி போடுங்க, வள்ளலார் அன்னதானத்தை மேம்படுத்துங்க, வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான அந்த பாடல்கள் ஒளிபரப்புறது, படங்கள் ஒளிபரப்புறது, அவர் காணொலி காட்சிகள் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இல்லை அங்கே சாதுக்கள் அந்த மாதிரி அதுக்கான ஆட்களை போட்டு வரவங்களுக்கெல்லாம் எடுத்து உரைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து ஒரு தனியாக அதுக்குன்னு சன்மார்க்க அன்பர்களுக்குன்னு ஒரு உரிமை கொடுத்து அவங்கள வந்து இவர்களோட தொடர்பு படுத்தி தொண்டில் ஈடுபடுறதும், வர அன்பர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் அப்படின்ற மாதிரியான சேவைகள் தான் நம்ம வந்து செய்யணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷ்னல் சென்டர்னால் இது தான் ஓரளவுக்கு நம்ம கிறிஸ்பாக பார்த்துருக்கோம். முழுக்க முழுக்க ஆன்மீகத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத முழுமையான கமர்ஷியல் ஸ்பேஸ் தான் இந்த இன்டர்நேஷ்னல் சென்டர். வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் முழுக்க முழுக்க எல்லாமே ஃப்ரீ, ஏசி ரூம் ஃப்ரீ, லைப்ரரி ஃப்ரீ, லைப்ரரி ஃப்ரீ இருக்கட்டும், அப்புறம் மற்ற ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஏழை மக்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். விஐபி கெஸ்ட் ஹவுஸ் அப்போ எதுக்கு? விஐபி கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு? அப்போ ஆராய்ச்சி கூடம் நடத்துகிறாங்க. ஆராய்ச்சி கூடம் நடத்துகிறாங்கன்னா அவங்க எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, இல்லை எத்தனை பேர் அறிஞர்கள் வருவாங்க, எவ்வளோ நாள் தங்குவாங்க, அப்போ அவங்களுக்கு தங்கிறதுக்கு வசதி, அவங்க அப்போ அதுக்கும் சன்மார்க்கத்துக்கு சம்மந்தம் இருக்கா? அவங்க டெய்லியான சபைக்கு வந்து போகிறவங்களா, அவங்க வழிபாடு பண்ணுறவங்களா? நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணி தான் ஆகணும்னு அவங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் அங்கே வெளியே போகக்கூடாது, நீங்கள் தண்ணி அடிக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? அப்போ பெருவெளி சுத்தமாக இருக்கணும்னா சுத்தமானவர்கள் வரணும், வந்தால் போயிடணும், அந்த அளவில் இருந்தால் தான் சரியாக வரும். ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, வாலிப வயசில் வருவாங்க போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு பெருவெளியை எந்த நோக்கத்திற்காக வள்ளல் பெருமானார் ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை, அந்த புனிதத்தை, அந்த அருள் ஆற்றல் விளங்கும்படியாக, ஜீவகாருண்யம் விளங்கும்படியாக, உயிரிறக்கம் விளங்கும்படியான செயல்கள் அவர் எப்படி வகுத்தாரோ அவர் எழுத்துக்களின் அடிப்படையில் அதை செயல்படுத்துவது தான் சிறப்பு. வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் எப்படி வரப்போகுது அப்படின்றத ஏன் ரகசியமாக வச்சிருக்கிறாங்க, ஏன் இதை வெளிப்படுத்த மாட்டுறாங்க, ஏன் இந்த சன்மார்க்க அன்பர்கள்கிட்ட சமயவாதிகள் பூந்துருவாங்கன்னு பொய் சொல்லி இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க, இதெல்லாம் வந்து இதனுடைய ரகசியங்கள் இந்த போர்டு தான். இவர்களுக்கு நாளைக்கு கிடைக்க போகிற ஆதாயம் என்னன்றது இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு.
இவங்களை நம்பி நம்ம வந்து இருந்தால் சரி வராது. அதனால் நீங்கள் ஆர்கனைசேஷனாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட எடுத்து சொல்லி இவர்கள்லாம் எங்கள் பிரதிநிதி இல்லை நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் அதை வந்து ஒரு பெட்டிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் அவங்க சார்பில் உங்களோட அமைப்பு சங்கத்தினோட உறுப்பினர்களை கொண்டு போய் நீங்கள் வந்து கவர்மெண்ட் மினிஸ்டர் சிஎம்ஐ பாருங்கள், இல்லை பல சங்கங்கள் ஒன்றா சேர்ந்து அமைப்புகள் ஒன்றா சேர்ந்து நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த தலைமை சங்கம்லாம் எங்கள் சங்கம் கிடையாதுங்க, வள்ளலாருடைய உண்மையான நண்பர்கள் வந்து நாங்கள் இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கோம், உலகம் ஃபுல்லாக மலேசியா மக்கள், யூஎஸ் மக்கள், இன்னும் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நாட்டில் ஆஸ்திரேலியாவில் எங்கெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் என்ன பண்ணுங்கள், ஒரு மெயில் அனுப்பிச்சி விடுங்க, மெயில் அனுப்பி இந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்நேஷனல் சென்டர் என்னென்ன இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேளுங்க. இல்லை இந்த இன்டர்நேஷனல் சென்டர் நீங்கள் பெரு வெளியில் வேண்டாம், வெளியில் அமையுங்கன்ற ஒரு கோரிக்கை வைங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மேலும் தேவைப்பட்ட அடுத்தது பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க இன்னொன்று ஒன்று நம்மளுக்கு புரியாத மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, சம்மர்ந்தமே இல்லாமல். இப்போ இதில் இப்போ இதுக்குள்ள சமயவாதிகள் வரமாட்டாங்களா? நான் கேட்குறேன், இதில் எல்லாருமே உலகத்தில் இருக்க மொத்த சமயவாதியும் இங்கே தான் இருப்பாங்க, அகவினத்தார் புறவினத்தாரும் இங்கே தான் இருப்பாங்க, அரசியல்வாதியிலேருந்து மொத்த பேரும் இங்கே தான் இருப்பாங்க. இதுதான் இவங்க சமயவாதிகளை தடுக்கிற அழகு பார்த்தீங்களா? இவங்க சொல்கிற காரணத்தை பார்த்தீங்களா? இவங்களுக்கு சுயநலமாக இருக்குதுன்னா ஒன்று சொந்தமாக உழைச்சி முன்னேறுங்க, உள்ள திறமை இருக்குதுன்னா உங்களுடைய அறிவு ஆற்றலால் நீங்கள் வெளிப்படுங்க, இல்லை ஆன்மீகத்தில் ஒரு தவம் செய்து உங்களுடைய ஆன்ம பலத்தால் நீங்கள் முன்னேறுங்க. இதெல்லாம் ஒரு குழப்பா ஆன்மீகத்தில் வள்ளலார்கிட்ட வந்து இந்த விளையாட்டா, அருட்பெருஞ்சோதியானவர் ஒரு கிட்ட வந்து இந்த விளையாட்டா, என்ன விஷயம்? 100 கோடி ரூபா வந்து ஆண்டவருக்கு வந்து ஒரு பெரிய காசு, அந்த இன்டர்நேஷ்னல் வந்தால் சென்டர் வந்தால் தான் இங்கே சன்மார்க்கம் வந்து ஒவ்வொன்று வெளியே போவோம். இது சாய்பாபா கோயில் மாதிரி, மற்ற சர்ச்சு மாதிரி, மற்ற கோயில்கள் மாதிரி இது வழங்கணும்ன்ட்டு நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் அங்கே நடக்காது. அது வள்ளலார் எப்படி ஆசைப்பட்டாரோ அது ஜீவகாரணி அடிப்படையில் உலகத்திற்கு ஜீவகாரணத்தையும் உயிரிறக்கத்தையும் அடிப்படையில் அது விளங்கக்கூடிய இடமாகத்தான் அது இருக்க வேண்டும். அதுதான் வள்ளலாருடைய கொள்கை, அதுதான் நடக்கும். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.